ராகுல் காந்தியின் வயநாடு தொகுதி எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த மேல்முறையீட்டிற்கு கால அவகாசம் இருக்கும்போதே அவசரகதியில் ஒன்றிய அரசு இந்த தகுதி நீக்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? மோடி அரசாங்கம் எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்கு, வழக்கு போடுவதற்கு, சிறையில் அடைப்பதற்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி செஞ்சுட்டு வராங்க. ஏறக்குறைய முக்கியமான பல கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு நீதிமன்றத்தையும் தாங்கள் பயன்படுத்துவதற்கு கருவியாக பயன்படுத்த அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதுதான் இது உறுதியா தெரிவிக்குது. இப்படி இது அது மட்டுமில்ல, 2024 ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது அவர் தேர்தலையே போட்டியிடக்கூடாது, போட்டியிடுவதற்கு தடை விதிப்பது என்பது மட்டுமில்லாமல் தீர்ப்பு வந்து 24 மணி நேரத்திலேயே அவருடைய எம்பி பதவியில் இன்றைக்கு அவசரமாக காலி பண்ணியிருக்காங்கன்னா அப்பீல் போடுவதற்கான முயற்சியான அவகாசம் இருக்கிறது. மேற்கோட்டு அது தடை செய்து அந்த வழக்கை விசாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கிடைச்சிருக்கிற எந்த வாய்ப்பையும் பயன்படுத்த விடாம ஒரு நீதிமன்ற தீர்ப்பை மட்டுமே அடிப்படையாக வைத்து அந்த பதவியை பறித்திருப்பது என்பது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை வெளிப்பாடு என்பதை நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட பழிவாங்க நடவடிக்கையினால பாஜக உண்மையிலே 2024 தேர்தலை கண்டு பயந்து போயிருப்பதுதான் இது வெளிக்காட்டுது என்பதை நான் மேலும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதன் மூலம் பாஜக தன்னுடைய செல்வாக்கை அபிவிருத்தி பண்ணிக்கொள்ள முடியாது, மக்கள் மத்தியில் ஆதரவலத்தை விரிவுபடுத்த முடியாது. என்ன கேட்டால் அவங்க வந்து அவங்களுடைய பாஜக தனக்கு சவக்குரிய அவர்களே தோட்டிக் கொள்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரிவிக்க நான் விரும்புகிறேன். திரு பாலகிருஷ்ணன், பொதுவாக இந்த நீதிமன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு தற்காலிகமான பழி வாங்கலா, இதை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பார்க்கும்போது நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் தொடரும் போது இந்த எம்பி பதவி தடைக்கு ஒரு உத்தரவு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து இப்போ பிஜேபி ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அரசு நிறுவனமும் சுயேட்சையா செயல்படுகிறதுக்கான வாய்ப்பு நாட்டினால் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீதிமன்றங்களும் என்ன மாதிரி செயல்படுவாங்க, வரக்கூடிய நீதிபதிகள் எப்படி சுயேட்சையா செயல்பட விடுவாங்களா அப்படிங்கலாம் பல கேள்விகளா இருக்கு. ஆனா நிச்சயமா நீதிபதிகள், நீதிமன்றங்கள் தான் நாட்டினுடைய உயர்ந்த நீதி பரிபாலனை செய்யக்கூடிய நிறுவனம் என்கிற முறையில, எல்லாருக்கும் இருக்கிற கடைசி வாய்ப்பு என்கிற முறையில் நீதிபதிகள் அரசனுடைய நிர்பந்தத்துக்கு பணியாமல் உறுதியாக வந்து சுயேட்சை தன்மையோடு தங்களுடைய செயல்பாட்டை உறுதிப்படுத்தணும். நிச்சயமா ஒரு அப்பீல் போனால் அதுக்கான ஸ்டே கொடுக்கறதும் அந்த அப்பீலை விசாரிப்பதற்கான ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. அந்த வாய்ப்புகளை நீதிமன்றம் அவருக்கு வழங்க வேண்டும் என்றுதான் நான் வற்புறுத்த விரும்புகிறேன்.